வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகார எல்லையை மீறி எம்மை துரத்த முடியாது, ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ. பிரேசிலின் அதிரடி உத்தரவு, நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 367 பொருட்களுக்கு தடை. நாளைய தினம் மின்வெட்டு அமுலாகும் நேரம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. ஊடக சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படாது, ராஜாங்க அமைச்சர் உறுதி. மஹிந்தவும் கோட்டபாயவும் வெளியிட்ட இணக்கம், மைத்ரி வெளியிட்ட முக்கிய தகவல். இலங்கையின் நட்பெயருக்கு சர்வதேச மட்டத்தில் களங்கம். புட்டினை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் உலக நாடுகளுக்கு உக்ரைன் முதல் பெண்மணி விடுத்துள்ள அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஊடக சுதந்திரத்துக்கு துளியளவும் அச்சுறுத்தல் ஏற்படாது என ராஜாங்க அமைச்சர் ஷியாம் சேமசிங்க தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் ஊடக சுதந்திரத்தை கேட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களின் நலன் கருதியும் அரசு சேவையை இலக்குப்படுத்தும் நோக்கிலேயே இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. டிஜிட்டல் மயமாக்கல் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. எனினும் இந்த சட்ட மூலம் தொடர்பில் எதிரணியினர் போலி பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றனர். ஊடக சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் என்றும் கூறுகின்றனர். ஊடக சுதந்திரத்துக்கு துளியளவும் அச்சுறுத்தல் ஏற்படாது, நாம் எதையும் ஒழிக்கவில்லை, அதற்கான தேவையும் இல்லை என்று ஷியான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாளைய தினம் மின்வெட்டு அமுலாகும் நேரம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் மின்தடையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின் துண்டிப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதுக்கமைய ஏ பி சி டி இ எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் ஆகிய வளையங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 2.5 மணித்தியாலங்களும், மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்படும். அத்துடன் பேக்யூ ஆர் எஸ்டியூவி டபிள்யூ முதலான வளையங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையான காலப்பகுதிக்குள் 1 மணி நேரமும் மின்தடை அமலாக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் சர்வகட்சி மாநாட்டை நடத்துவதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இணக்கம் வெளியிட்டனர். இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, நிதியமைச்சர் பிரேசில் ராஜபக்ஷ ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் முன்வைக்கப்பட்ட 15 யோசனைகள் உட்பட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் உள்ளடங்கலாக சர்வகட்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்று எமது யோசனை ஏற்கப்பட்டது. இதன்படி இம்மாத இறுதியில் குறித்த மாநாடு நடைபெறும். நாட்டை மீட்பதற்கான பொதுவான திட்டங்கள் இதன்போது ஆராயப்படும். இதற்கு இணையாக நிபுணர்கள் மாநாடு நடத்தப்படும். அதில் சர்வ மத தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தன்னுடைய அதிகார எல்லையை மீறி எம்மை துரத்த முடியாது என கோட்டபாய அரசு எடுத்துரைத்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 45 நாடுகளுள் 31 நாடுகள் இலங்கையின் நிலைப்பாட்டை ஆதரித்தன என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜே எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி கூட்டு முயற்சியிலேயே இந்த வெற்றி கிடைத்தது என்றும் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் 2 தடவைகள் உரையாற்றும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இந்த விடயங்கள் மையப்படுத்தியதாகவே எனது உரை அமைந்தது. ஐரோப்பாவில் தற்போது கடும் நெருக்கடி நிலைமை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் எதற்கு இலங்கை மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படுகின்றது? இலங்கையை இலக்கு வைத்து ஏன் நிதி ஒதுக்கப்படுகிறது? வருடாந்தம் அறிக்கைகள் ஏன் முன்வைக்கப்படுகின்றன என்று நான் கேள்விகளை எழுப்பினேன். பிற நாடுகளில் சம்பவங்கள் இடம்பெறவில்லையா? எனவே ஒவ்வொரு நாடுகள் தொடர்பிலும் அறிக்கைகள் வந்தால் அது எங்கு சென்று நிற்கும்? இலங்கையின் உள்ளக விவகாரத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை தலையிட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டினேன்.
அது இலங்கையின் அரசமைப்பு மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அதிகார எல்லைக்குள் முரணான விடயமாகும் என்பதையும் தெளிவுபடுத்தினேன் என்று பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு தமிழர்கள் மற்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித்தை போன்று இந்த நாட்டின் ஏனைய மக்களையும் நியாயத்தை பெற்றுக்கொள்ள ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையை நாடும் நிலையை உருவாக்க வேண்டாம் என எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மர்கார், நாட்டின் தற்போதைய அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கும் தீர்மானங்களினால் நாட்டின் நட்பெயருக்கு சர்வதேச மட்டத்தில் களங்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், சுயாதீன ஆணைக்குழுக்களை இல்லாமல் செய்து இந்த நாட்டை எங்கு கொண்டு சென்றுள்ளோம்? சிரேஷ்ட நீதிபதிகளின் தொழில்சார் தகமைகளை இல்லாது செய்து அவர்களை ஓரம் கட்டியுள்ளோம். கனிஷ்ட அதிகாரிகளை முக்கிய பதவிகளை நியமித்துள்ளோம். இந்த தீர்மானங்கள் இந்த நாட்டு மக்களின் உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இது ஜனநாயகத்தை மீறும் செயல். நாம் இவ்வாறான செயல்களால் உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோம். இன்று வடக்கு மக்கள் மாத்திரமல்ல, நீங்கள் சில விடயங்களுக்கு செவிமடுக்கவில்லையெனில், நிதானமாக தீர்மானங்களை எடுக்கவில்லையெனில், கார்தி நாளை ஜெனீவாவுக்கு செல்லும் நிலைக்கு கொண்டு சென்றது போல நாளை ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த நாட்டில் நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையில் ஜெனீவா செல்லும் நிலையை ஏற்படுத்திவிடாதீர்கள். இவ்வாறான ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கு இது பாதிப்பாக அமையும் என்று இம்தியாஸ் பாக்கிர் மர்கார் தெரிவித்துள்ளார். புட்டினை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நமக்கு பாதுகாப்பான இடம் இருக்காது என உக்ரைனின் முதல் பெண்மணி அலேனா ஜலான்ஸ்கி சர்வதேச சமூகத்தை நோக்கி கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் போரின் பயங்கரங்களை, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது போர் செலுத்தும் தாக்கம் குறித்து விவரித்துள்ளார். இந்த போரில் இதுவரை உயிரிழந்த சில குழந்தைகளின் பெயர்களையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக்டிர்காவில் சாலையில் 8 வயது சிறுவன் ஆலிஸ், அவனுடைய தாத்தா அவனை காப்பாற்ற முயன்ற போது உயிரிழந்தான். கேவில் பாலினா என்பவர் ஷெல் தாக்குதலில் தன்னுடைய பெற்றோர்களுடன் உயிரிழந்தார். ஆர்ச்சனி என்ற 14 வயது சிறுவன் தலையில் தாக்கப்பட்டு உயிரிழந்தான். தீவிரமான தாக்குதல்கள் காரணமாக உரிய நேரத்தில் அந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் செல்ல முடியாததால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. பொதுமக்களுக்கு எதிராக போர் தொடுக்கவில்லை என ரஷ்யா கூறுகிறது. நான் கொல்லப்பட்ட குழந்தைகளின் பெயர்களை முதலில் கூறுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகம் மற்றும் உக்ரைனிலிருந்து அகதிகளை ஏற்றுக்கொண்ட அண்டை நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். உக்ரைனிய வான்பகுதியை விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டுமென்ற தன்னுடைய கணவரும் உக்ரைன் அதிபருமான ஜெலன்ஸ்கியின் வேண்டுகோளை மீண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நேட்டோ இந்த நடவடிக்கையை எதிர்த்துள்ளது. ஏனென்றால் இது ரஷ்ய விமானங்களுடன் இராணுவ ரீதியாக ஈடுபடும் மேற்கத்தைய படைகளை உள்ளடக்கும். உக்ரைனிய வான்பகுதியை மூடுவதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு தேவை. இதனை செய்தால் போரை எங்களால் சமாளிக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் நடக்கும் போர் எங்கோ நடப்பது அல்ல, ஐரோப்பாவில் நடக்கும் போர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைக்குள் அருகில் நடக்கின்ற போர் என இந்த கடிதம் வாயிலாக உலகுக்கு தெரிவிக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமல்ல, அணு ஆயுத போர் குறித்து அச்சுறுத்தும் புட்டினை நாம் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நாம் யாருக்கும் இந்த உலகில் பாதுகாப்பான இடம் கிடைக்காது என்றும் உக்ரைனிய முதல் பெண்மணி தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 367 அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சே வெளியிட்டுள்ளார். பால், பாலாடை, வெண்ணெய், பேரித்தப்பழம், அன்னாசி பழம், மாம்பழங்கள், அப்பிள், திராட்சை உள்ளிட்ட பல வகைகள், தானியங்கள், சாக்லேட்டுகள், பழச்சாறுகள், நீர் போத்தல்கள், ஒரு சில பியர்கள், ஒரு சில வைன்கள், சிகரெட்டுகள், வாசனை திரவியங்கள், சவரத்துக்கு முன்னரும் பின்னரும் பயன்படுத்தும் பொருட்கள், சோப்கள், மெழுகுவர்த்திகள், டயர்கள், அழிப்பான்கள், பயணப்பெட்டிகள், தோல் பொருட்கள் மற்றும் காப்பட்டுகள், ஆடைகளுக்கான டைகள் மற்றும் போக்கள், திரைச்சீலைகள், கட்டில் விரிப்புகள், விளையாட்டு காலணிகள், தொப்பி வகைகள், தலைப்பட்டிகள், குடைகள், கூந்தல், போலி சிகைகள், செரமிக் பாத்திரங்கள், கண்ணாடி பாத்திரங்கள், அதோடு குக்கர்கள், அடுப்புகள், மேசைகள், சிங் மற்றும் கை கழுவும் பெசின்கள், கரண்டிகள், மணிகள், மின்விசிறிகள், வாயு சீராக்கிகள், குளிரூட்டிகள், சலவை இயந்திரங்கள், வக்கூம் கிளீனர்கள், கிரைண்டர்கள், சவர சாதனங்கள் மற்றும் மின்சார மேசை விளக்குகள், இவற்றோடு நீர் சேமிப்பு சூடாக்கிகள், நிலையான தொலைபேசிகள், வானொலி ஒலிபரப்பு சாதனங்கள், கணினி திரைகள், மூக்கு கண்ணாடி உள்ளிட்ட கண்ணாடி வகைகள், கை கடிகாரங்கள், சுவர் கடிகாரங்கள், இசைக்கருவிகள், வாகன இருக்கைகள், மின்விளக்கு தொகுதிகள், முச்சக்கர வண்டி உள்ளிட்ட சக்கரங்கள் கொண்டு
விளையாட்டு வாகனங்கள், பொம்மைகள், வீடியோ கேம்கள், சீப்புகள் மற்றும் கூந்தலுக்கான கிளிப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் இத்தகைய பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுவதாகவும் அதற்காக சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முதலாவது நடைமுறைக்கு அமைய சில தெரிவு செய்யப்பட்ட இறக்குமதி பொருட்களுக்கு வரி அறவிடப்படும். இரண்டாவது நடைமுறைக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட இறக்குமதி பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது நடைமுறைக்கு அமைய சில தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு வரி விதிக்கவும் அனுமதி பெறுவதை கட்டாயமாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.